பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவன் என்ன நமக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்திருக்கான்? அனி, ரகு, என்ன முன்னாடி வந்துட்டீங்களா? ஆமா, அப்பாயின்ட்மெண்ட் கேட்டிருந்தேன், வாங்கன்னு சொன்னாங்க. சரி, கூட இருந்து பார்த்து பேசிட்டு போலாமே வந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு அனி. நான் தனியா வந்து எப்படி பேசுறதுன்னு தயங்கிட்டு இருந்தேன். நீங்க இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, இருங்க, நான் ரிசப்ஷன்ல போய் கேட்டுட்டு வரேன். சரி அனி. மேடம், சொல்லுங்க. பூர்ணிமாங்கிற பேர்ல அப்பாயின்ட்மெண்ட் கேட்டிருந்தேன். ஏங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட தனியா வர தெரியாதா? எல்லாத்துக்கும் உங்க அண்ணிய தான் கூட்டிட்டு வரணுமா? லவ் பண்ணும்போது உங்க அண்ணிய கூட்டிட்டு வந்தா லவ் பண்ணீங்க, எதுக்கு எடுத்தாலும் அவளையே கூப்பிடுறீங்க? ஏண்டி, உனக்கு ஹெல்ப்புக்கு தாண்டி அவங்களே வந்திருக்காங்க, நீ என்னமா அவங்க வேலைக்கு வந்த மாதிரி பேசுற? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறாங்கன்னு டாக்டர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா? ஓவரா பிகு பண்ற. இவன் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து நான் டாக்டரை பார்த்து நான் குழந்தை பெத்துக்கணும்னு ஒண்ணு அவசியமே இல்ல. இவளாலதான் இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு நாளைக்கு காலை ஃபுல்லா இவனுக்கு சொல்லி காட்டுவான். நீங்க வேணா இருந்து பாத்துட்டு வாங்க. ஏய், இத பாரு, உனக்காக நான் வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே நீ பண்ண பழைய விஷயத்துல பொறுத்து பொறுத்து போய் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். மரியாதையா உள்ள வந்து டாக்டர்கிட்ட பேசிட்டு போயிடு. சரிங்க அண்ணி, பாக்கலாம். பாப்பலாம். வணக்கம் டாக்டர். வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க. ப்ளீஸ் பீ சீட்டட். சொல்லுங்கம்மா. டாக்டர், இவங்க என்னோட பிரதர் இன் லா. சார், அவங்க இவரோட வைஃப். அவங்களுக்காக தான் கன்சல்டேஷனுக்காக வந்தோம். அப்படியா? ஓகே. எங்க கிளினிக்கை பத்தி நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை.